ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு ஏடிஎம் மிஷின் மூலமா எப்படி பணம் டெபாசிட் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளே பணம் செலுத்தினாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வர்த்தக ரீதியாகவோ இல்லை நம்மளோட நண்பர்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம வந்து பணம் செலுத்துகிறோம். ஸோ நம்ம பணம் செலுத்துறதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம கனரா பேங்க் மிஷினில் தான் நம்ம வந்து பணம் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் மூலயமாவே நம்ம வந்து பணம் டெபாசிட் பண்ணிக்கலாம் பேங்க், அதாவது பிரான்ச்சுக்கு போகாமலே. எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏடிஎம் மிஷின் க்ளிக் பண்ண உடனே கார்னரில் வந்து கார்ட்லெஸ் கேஷ் சர்வீஸ்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கார்ட்லெஸ் டெபாசிட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். உங்கள் நம்பராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு அக்கௌண்ட் நம்பர், ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பராக கூட இருக்கலாம். யாருக்கு நம்ம பணம் அனுப்ப போகிறோமோ கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இதில் இன்புட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்ங்கிறத கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் பேர், ஸோ இது என்னோட அக்கௌண்ட் தான், அதனால் என்னோடய பேர் காமிக்குது, என் அக்கௌண்ட் நம்பர் காமிக்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நான் டெபாசிட்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் வைக்கிறதுக்கு உண்டான அந்த கேட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் 3000 ரூபா வச்சுருக்கேன், 6500 தாள் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டை வந்து செக் பண்ணுது. ஸோ ப்ராசஸிங் த நோட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5600 தாள் போட்டிருந்தேன், கரெக்ட் கண்டினியூங்கிறத கொடுத்துட்றேன். யுவர் அமௌண்ட் இஸ் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் சார். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஸ்லிப் கைக்கு வந்துடும். தேங்க்யூ.